Hello friends, welcome to Secret of Health and Beauty. Friends, in our channel, we will see you in the video. Friends, friends, you will see you in the super bright. That's why, friends, இளமை அதாவது முதுமை தோற்றத்தில் இருக்கக்கூடிய உங்க முகத்தை அப்படி இளமை தோற்றத்துல சூப்பரா மேஜிக்கா மாத்தக்கூடிய ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போறோம். இந்த பேக் தயார் பண்ணிட்டு எடுத்துட்ட பழம் பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ரூட்டை தான் நான் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ரூட் வச்சு நம்ம அந்த பழம் சூப்பரா அது ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாருங்க, இந்த பேக்கை ரெடி பண்றதும் ஈஸி தான். இந்த பேக் அந்த ஃப்ரூட் சொன்னேன் அதோட விலை ரொம்ப கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ். ஈஸியா அந்த ஃப்ரூட் கொஞ்சோண்டு தான் அவங்க சேர்த்து இந்த பேக்கை நான் ரெடி பண்ணி உங்க முகத்துல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் உங்க முகத்துல அந்த சுருக்கம் எல்லாமே போய் நீங்க அப்படியே 20 வயசு தோற்ற மாதிரி சூப்பரா மாறிடுவீங்க. அதுக்கான ஒரு சூப்பரான பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்புறம் இதுல என்ன பொருள் சேர்த்துக்கோ எந்த அளவுல சேர்த்துக்கோ அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். நம்ம சேனல் வந்து நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனல் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் டச் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல வர புத்தம் புது வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு வந்தடையும். நீங்க இதை பார்த்து பயனடையலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்ப இந்த வீடியோக்குள்ள போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் வந்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கு மிகவும் வரப்பிரசாதமாக வந்திருக்க ஒரு சூப்பரான பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. என்ன பெண்களுக்கான வரப்பிரசாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் பார்த்தீங்கன்னா 30 வயசை தாண்டிட்டாலே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி முதுமை தோற்றம் வந்துடுது நிறைய பெண்களுக்கு வந்து. முதலாம் பார்த்தீங்கன்னா 50 வயசு தாண்டினா தான் தோல்லாம் சுருங்கி முகம்லாம் அப்படியே ஒரு மாதிரி முதுமை தோற்றத்தை அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ 25 வயசு 30 வயசை தாண்டிட்டாலே அந்த முதுமை தோற்றத்தை வந்து நிறைய பெண்கள் வந்து அடைஞ்சிடறாங்க. அந்த பெண்களுக்கான ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த பேக் வந்து நீங்க ஒரு நாள் மட்டும் ஒரு நாள் அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ரெகுலரா 20 நாள் மட்டும் தொடர்ந்து அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு உங்க முகத்தை பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நீங்க 20 வயசு பொண்ணு மாதிரி சூப்பரா அப்படியே உங்க கண்ணெல்லாம் அப்படியே சூப்பரா அப்படியே முசைக்கு டைல்ஸ் கல் மாதிரி அப்படியே சூப்பரா வழுவழு அந்த முகச்சுருக்கம் இருந்த இடமே தெரியாம அவ்வளவு வழுவழு மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு சூப்பரான ரெமிடி தான் ஃப்ரெண்ட்ஸ் இது. இந்த வீடியோ வந்து நீங்கள் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். அப்போ இதில் என்னெல்லாம் சேர்த்துக்கோ எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா இந்த பேக்கை நான் பண்ணுறதுக்கு பாருங்களேன் 3 பொருள் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துக்கேன். இந்த 3 பொருளை வச்சு தான் நம்மளோட முதுமை தோற்றத்தை மாற்றி இளமை தோற்றமாக நம்மளை எப்படி மாற வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு மேஜிக்கான ஒரு ஃபேஸ் பேக்கை தான் பார்க்க போகிறோம். இந்த பேக்காக நம்ம எடுத்துகிட்ட பொருள் பாருங்கள், இந்த 3 பொருள்கள் தான். அதுவும் எளிமையான சூப்பராக எப்படி சூப்பராக நம்ம கிடைக்கக்கூடிய பொருள் சொல்லணும்னு சொல்லலாம். அதாவது விலையும் கம்மி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த டைம் வந்து ரொம்ப அதிகமாக கிடைக்கும். இந்த பொருளை வச்சு அந்த பேக்கை நான் தயார் பண்ண போகிறேன். இதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கக்கூடிய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை பழம் எடுத்திருக்கேன். கருப்பு திராட்சைன்னு சொல்லுவோம், இந்த கருப்பு திராட்சை பழத்தை தான் எடுத்திருக்கேன். இந்த கருப்பு திராட்சை பழத்தை வச்சு தான் இந்த ஃபேஸ் பேக் நான் ரெடி பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பேக் ரெடி பண்ணுற பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி பண்ணுது. இதை ரெடி பண்ணுற பார்த்தீங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் கூட ஆகாது, ஈஸியாகவே ரெடி பண்ணிடலாம். இந்த பேக்கை ரெடி பண்ணி உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிட்டு வந்தாலே போதும், உங்கள் முகம் அப்படியே சூப்பராக ராணி மாதிரி நீங்கள் ஜொலிக்க ஆரம்பிச்சிருவீங்க. அந்தளவுக்கு ஒரு எஃபெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இந்த பழத்தில் வந்து அவ்வளோ தன்மைகள் இருக்குது. நம்மளோட முகத்தை பல பல மாற்ற வைக்கக்கூடிய தன்மை வந்து இந்த பழத்தில் வந்து முழுமையாகவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் சொல்கிறேன், நீங்கள் வந்து அப்படியே ஒரு மகாராணி மாதிரி உங்கள் முகம் அப்படியே கம்பீரமாக சூப்பராக ஜொலிக்க ஆரம்பிச்சிடும். இந்த திராட்சை பழத்தில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ சத்துக்கள், விட்டமின்ஸாக இருக்கட்டும், அந்த நம்மளோட ரத்தம் வைக்க கால்சியம் சத்தாக இருக்கட்டும், எல்லா சத்துக்கும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக கொட்டி கிடக்கு ஃப்ரெண்ட்ஸ். பொதுவாக திராட்சை பழத்தை வந்து டெய்லி நம்ம சாப்பிட்டு வந்தோம்னாலே போதும், நம்ம கண் பார்வை நல்லா தெரியும்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த மார்பக புற்றுநோயாக இருக்கட்டும், மலச்சிக்கல் நோயாக இருக்கட்டும், நீரிழிவு நோய் இருக்கு இல்லையா, சுகர் வந்த பேஷண்ட்ஸ் வந்து இதை அடிக்கடி எடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த அந்த எப்படி சொல்கிறது அந்த கொட்டை இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து திராட்சை பழத்தை சாப்பிடும்போது கொட்டையோடு தான் சாப்பிடணும். அந்த கொட்டையோடு அவங்க மென்று சாப்பிடும்போது அந்த சுகரை வந்து வேகமாக கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த திராட்சை பழத்தில் வந்து அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கர்ப்பிணிகள் வந்து இந்த திராட்சை பழத்தை சாப்பிட்டாங்கன்னா நம்ம வயிற்றில் வர குழந்தை கூட அவ்வளோ ஆரோக்கிய தரக்கூடிய தன்மை வந்து இதில் வந்து அதிகமாக இருக்கும். நம்ம திராட்சை பழத்தை அதிகமாக இப்போ டெய்லி நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டே வாங்கினேன், ஒரு மாதம் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே தெரியும் உங்கள் ஸ்கின் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி சாஃப்டாக மாறிடும். அந்தளவுக்கு சூப்பரான ஒரு பெரிய ஒரு எவ்வளோ சொல்கிறது அவ்வளோ ஒரு மருத்துவ குணமாக இருக்கட்டும், அழகு குறிப்பிலாக இருக்கட்டும், அவ்வளோ தன்மை வந்து இந்த திராட்சை பழத்தை வந்து கொட்டி கிடக்கு. அதுக்காக சொல்கிறேன், இந்த திராட்சை பழத்தை வச்சு தான் அந்த பேக் நம்ம தயார் பண்ண போகிறோம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், திராட்சை பழம் வந்து ரொம்ப மலிவாக கிடைக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான விலையில் தான் கிடைக்குது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு பவுல் தான் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பவுலை பார்த்தீங்கன்னா நமக்கு போதுமான அளவு தான். இந்த ஒரு பவுல் திராட்சை பழத்தை வச்சு தான் அந்த ஃப்ரெஷ் பேக்கை ரெடி பண்ண போகிறேன். இந்த பேக் வந்து உங்கள் முகத்தில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் அதான் சொன்னீங்க, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஃப்ரெண்ட்ஸ் 20 நாள் அப்ளை பண்ணிங்கனாலே போதும், உங்கள் முகம் அப்படியே சூப்பராக இளமையான தோற்றமாக மாறிடுவீங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, நீங்கள் தானே அது, நீங்கள் தானே அது அப்படின்னு கேட்பாங்க. அந்தளவுக்கு வந்து ரொம்பவும் உங்கள் முகம் அப்படியே நல்லா சூப்பராக பிரைட்டாக பிரகாசமாக மாறிடும். அதுக்காக தான் நான் ஃபஸ்ட்டு இது கூட திராட்சை பழம் எடுத்திருக்கேன். அடுத்ததாக இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், கஸ்தூரி மஞ்சள் தான் எடுத்திருக்கேன்.
கஸ்தூரி மஞ்சள் தான் ஃப்ரெண்ட்ஸ் என்றே. இந்த கஸ்தூரி மஞ்சளை பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ மருத்துவ குணங்கள் நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். கஸ்தூரி மஞ்சளை வந்து உடம்புக்கு தேய்ச்சி குளிச்சுட்டு வந்தாலே போதும், அவ்வளோ ஒரு நம்ம ஸ்கின் வந்து நல்லா சூப்பராக சாஃப்டாக மாறுறது மட்டும் இல்லை, நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். அந்தளவுக்கு வந்து சூப்பரான ஒரு எஃபெக்டாக வேலை செய்யக்கூடியதான் இந்த கஸ்தூரி மஞ்சள். இந்த கஸ்தூரி மஞ்சளை தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பேக்கோடு நான் சேர்க்க போகிறேன். இந்த கஸ்தூரி மஞ்சளை பேக்கில் சேர்த்துருக்கும் போது அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த சூரிய கதிர்கள் இருக்குல்லையே அதையெல்லாம் எதிர்த்து போராடியக்கூடிய தன்மை வந்து இந்த கஸ்தூரி மஞ்சளில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் கஸ்தூரி மஞ்சள் எடுத்துக்கிட்டு போதும். பார்த்தீங்கன்னா பார்லர்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் பேக் போடுவாங்க இல்லையா, மஞ்சள் கலரில் ஒரு ஃபேஸ் பேக் போடுவாங்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அது என்னமோ நினச்சி கோல்டன் பேக்கு என்னென்னமோ நினச்சிட்டு இருக்கோம். அதில் வந்து பாருங்க ஃப்ரெண்ட் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் தான் வந்து அதிகமாக கலந்துருப்பாங்க. நம்ம வந்து கோல்டன் பேக்கு நம்ம மினுமினுப்பாக இருக்கப்போ அப்படின்னு நினச்சிட்டு உட்காந்துருக்கோம், கிடையவே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து இதுதான் வந்து அதிகமாக சேர்ப்பாங்க. இன்றைக்கி இந்த கஸ்தூரி மஞ்சள் வந்து டைரெக்டாக இது கூட கலந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லைவாகவே ரிசல்ட் காட்டுறேன். அவ்வளோ ஒரு சூப்பராக எஃபெக்டிவாக வேலை செய்யும் இந்த கஸ்தூரி மஞ்சள் தான் நான் ரெண்டாவது எடுத்துக்க போகிறேன். அடுத்து மூணாவது ஒரு பொருள் எடுத்துக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ், அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயில் எடுத்துக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆல்மண்ட் ஆயிலோட விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அதிகமாக இல்லை, கம்மியான விலையில் தான் இந்த ஆல்மண்ட் ஆயில் கிடைக்குது. இந்த ஆல்மண்ட் ஆயில் இது கூட அந்த பேக்கோடு சேர்க்கும் போது என்ன ஆகும்னா உங்கள் முகம் அப்படியே சூப்பராக பிரைட்டாக மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் எப்படி சொல்கிறது அந்த வலுவழுப்பு தன்மை வரும் இல்லையா, அந்த ஷைனிங் தன்மை சூப்பராக கூட்டி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஷைனிங்காக அந்த முகம் இருக்கு இல்லையா, அந்த எப்படி சொல்கிறது அப்படி பழ பழ பழன்னு இருக்கும் இல்லையா, பத்தடி தூரத்தில் நீங்கள் வரும்போது உங்கள் முகம் இங்கேயே அப்படியே வந்து கிளாரிட்டியாக இருக்கும், அந்தளவுக்கு வந்து சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆல்மண்ட் ஆயில் பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஒரு விதமான ஒரு சூப்பரான ஒரு வழுவழுன்னு இருக்கும். இந்த பாருங்களேன் ஆயிலே பார்த்தா மினுமினுப்பாக இருக்குது. இதே மாதிரி தான் இந்த ஆயில் இதோட சேரும்போது பார்த்தீங்கன்னா அந்த பேக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழுமையான ஒரு மினுமினுப்பு தன்மையோடு இருக்கும். உங்கள் முகத்தில் இது சேரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் நல்லா மினுமினுப்பாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாம இப்போ இந்த வீடியோக்குள்ளே போய் இது இந்த பேக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு க்ளீனான பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ நான் கிரேப்ஸ் வந்து எனக்கு தேவையான அளவு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாதி வந்து எடுத்துருக்கேன், அரை பவுலுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். இப்போ வந்து நான் செஞ்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் காட்டப்போறேன், எனக்கு அதனால் இந்த அளவே எனக்கு போதுமானதான். இப்போ இந்த திராட்சை பழத்தை என்ன பண்ணணும் அப்படின்னா இதுலேருந்து எடுத்து இதை அப்படியே நசுக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த தோல் இருக்கும் இல்லையா, தோல் மட்டும் தனியாக வந்து பாருங்களேன். இப்போ நசுக்கி விட்டிங்கன்னா அந்த பழம் மட்டும் அப்படியே நம்ம விழுந்துரும். இப்போ சாறு அப்படியே பாருங்களேன் அந்த பவுலில் விழுந்துருச்சு, அந்த இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் சதையோடு விழுந்துரும், தோல் மட்டும் நம்ம கையில் இருக்கும். இதேமாரி இந்த எல்லா கிரேப்ஸையும் எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நான் வந்து தேவையான திராட்சை பழத்தை நல்லா உரிச்சு போட்டுட்டேன். இப்போ இது கூட என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கஸ்தூரி மஞ்சள் சொன்னேன் இல்லையா, அதை நல்லா ஒரு 1.5 ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. ஸ்பூனை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், எந்தளவுக்கு சின்ன ஸ்பூனாக தான் இருக்குது, அதனால் நான் 1.5 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். சேர்த்து இந்த திராட்சை பழத்தை நல்லா குத்தி குத்தி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், குத்தி குத்தி விட்டிங்கன்னா தான் நல்லா மிக்ஸ் ஆகும். இப்போ பாருங்கள் குத்தி விட்டு ஒரு பேக் பதத்துக்கு நம்ம இதை ரெடி பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் நல்லா வந்து அந்த மஞ்சள் பொடி இருக்குல்லையா, கஸ்தூரி மஞ்சளும் அந்த திராட்சை பழமும் நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் கரெக்டாக அந்த அரை பவுல் வச்சுருந்தேன் பாருங்களே, அதுக்கு வந்து 1.5 ஸ்பூன் போட்டோன்னே கட்டியான பதத்து கிடச்சிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் எனக்கு பேக் மாதிரி போடுற பதத்துக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, கடைசியில் ஆல்மண்ட் ஆயில் வச்சுருந்தோம் இல்லையா, ஆல்மண்ட் ஆயில் நான் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் 1 ஸ்பூன் சேர்த்தாலே போதுமானதான். இப்போ நான் 1 ஸ்பூன் ஆல்மண்ட் ஆயிலும் சேர்த்துட்டேன். சேர்த்து இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா நல்லா ஒரு ஷைனிங்காக சொன்னேன் இல்லையா, ஆல்மண்ட் ஆயில் ஏற்கனவே ஒரு ஷைனிங் தன்மை கொடுக்கும். இப்போ இந்த பாருங்க இந்த பேக்கே பாருங்கள், சூப்பராக ஒரு ஷைனிங் தன்மையோட மாறிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு உங்கள் முகத்தை நல்லா கழுவிடுங்க. கழுவிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா உங்கள் முகத்தை நல்லா கழுவி சுத்தப்படுத்தி முடிச்சுட்டு நம்ம திராட்சை பழம் ஏற்கனவே இந்த இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தோல் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோலை வச்சு ஒரு மசாஜ் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம திராட்சை பழத்தை வந்து நம்ம அந்த பழத்தை நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா பெதுக்கி பெதுக்கி தான் விட்டேன், அப்போ தோல் அப்படியே இருக்கும் இல்லையா, இந்த தோலை வச்சுருங்க. இந்த தோலை வச்சு ஒரு மசாஜ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள் அந்த தோலில் ஏற்கனவே ஒரு சில சாறுகள் வந்து இருக்கும், அதை வச்சு நீங்கள் உங்கள் முகத்தில் நல்லா ஒரு மசாஜ் கொடுத்தீங்கன்னா இந்த திராட்சை பழத்தோட சாறு அப்படியே உங்கள் முகத்தில் டைரெக்டாக போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த துளைகள் வழியாக உட்காந்து பாருங்கள் அந்த கருப்புகள் எல்லாத்தையும் நீக்கி உங்கள் முகத்தை சூப்பராக பளிச்சுன்னு ஆக்கிறதுக்கு இந்த திராட்சையோட தோல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தோல் எதையுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. இங்கே பாருங்கள் நான் இந்த தோலை வச்சே ஒரு மசாஜ் கொடுக்குறேன். நீ இதேமாதிரி ஒரு 10 நிமிஷம் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ், 10 நிமிஷம் நல்லா அதாவது முகத்துக்கிட்ட மூக்குக்கிட்ட வாய்க்கிட்ட கழுத்துக்கிட்டலாம் கொடுக்க கரெக்டாக இருக்கும் டைமு. நீங்கள் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு பாருங்கள் தோலில் இருந்த சத்து எல்லாமே இறங்கி உங்கள் முகத்தில் போயிடுச்சு. இப்போ இதை மசாஜ் பண்ணி முடிச்சுட்டு இதை அப்படியே என்ன பண்ணணும்னா இந்த பேக்கை எடுத்து இதை வச்சு ஒரு 5 நிமிஷம் மசாஜ் கொடுங்க. இதை வச்சு ஒரு மசாஜ் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கஸ்தூரி மஞ்சளோட இது இருக்க சாறு இருக்கு இல்லையா, அந்த சாறு அந்த மொத்தமாக அந்த இது இருக்குல்ல திராட்சை பழத்தோட சாறு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் முகத்தில் அப்படியே டைரெக்டாக போய் நல்லா சூப்பராக உட்காரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சர்க்குலர் மாதிரி நாங்கள் சூப்பராக அங்கே இருங்க முகத்துக்கிட்ட வாய்கிட்ட அந்த மூக்குக்கிட்டலாம் நல்லா அழுத்தமாகவே ஒரு மசாஜ் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதே ஒரு 5 நிமிஷம் நல்லா சூப்பராக ஒரு மசாஜ் கொடுங்க. 5 நிமிஷம் மசாஜ் கொடுத்து முடிச்சுட்டு இந்த இதை இருக்கு இல்லையா இந்த பேக் எடுத்து அப்படி ஒரு நல்லா உங்கள் முகத்தில் சுற்றி அப்ளை பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு பேக் பதத்துக்கு போட்டுருங்க. ஏன்னா இது ஏற்கனவே கட்டியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, அதனால் விழாதிட்டு பாருங்க, நான் என்னோட கையில் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி உங்கள் முகத்தில் போட்டிங்கனாலும் அப்படியே ஒட்டிக்கிறோம். இது ஒரு அரை மணி நேரத்துக்கிட்ட அப்படியே விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்.
அரை மணி நேரம் அப்படியே அதை விட்டுட்டீங்கன்னா இதோட எசன்ஸ் அப்படியே நல்லா உங்கள் முகத்தில் ஃபுல்லு சூப்பராக இறங்க ஆரம்பிச்சிடும் ஃப்ரெண்ட்ஸ். அரை மணி நேரம் இதை அப்படியே வச்சுருங்க, உங்கள் முகத்தை எதுவுமே பண்ணாதீங்க. அரை மணி நேரம் கழிச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா உங்கள் முகத்தை ஒரு சில் வாட்டரில் கழுவிடும் ஃப்ரெண்ட்ஸ். சில் வாட்டர் இல்லை அப்படின்னா சாதா வாட்டரில் கழுவினாலே போதும். இப்போ பாருங்க நான் என்னோட கையை கழுவிட்டு வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ நல்லா சூப்பராக பாருங்க லைவாக ரிசல்ட் காமிச்சிட்ருக்கேன். இந்த கைக்கு இந்த கைக்கு எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோ சூப்பராக பிரைட்டாக மாறிடுச்சிங்க. இந்த அழுக்குகள் எல்லாமே போய் கை நல்லா சூப்பராக பிரைட்டாக மாறிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதே உங்கள் முகத்தில் நீங்கள் அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் முகத்தில் இருந்த அழுக்குகள் எல்லாமே தெரியாமல் இருக்கலையும் அந்த அழுக்குகள் எல்லாமே போய் உங்கள் முகமும் நல்லா சூப்பராக பிரைட்டாக மாறிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அப்படியே மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி ஒரு அற்புதமான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.